இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறோம். ஒரு 10,000 ரூபாய் 15,000 லெவல்ல வந்து செலவழிச்சு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறோம். ஆனா ஸ்மார்ட் போனை வாங்கின அடுத்த நிமிஷமே யாருமே வந்து ஒரு சில விஷயங்களை பண்றதே இல்லை. சில தவறுகள் வந்து எல்லாருமே பண்ணத்தான் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் செய்யற தவறுனாலதான் அவங்க வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போனு நீண்ட நாள் லைஃப் கொடுக்கறதே இல்லை. ஸோ பேட்டரி ட்ரை ஆயிருது, இல்லனா அவங்களுடைய மொபைல் வந்து அந்த அளவுக்கு லைஃப் இருக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செய்யக்கூடிய தவறுகள் தான். ஸோ அந்த மாதிரி என்னென்ன தவறுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்தம் 12 தவறுகள் பார்க்க போறோம். ஸோ இந்த 12 தவறுகள்லாம் கண்டிப்பா வந்து நீங்க நிறைய தவறுகள் வந்து செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. புதிதாக மொபைல் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசா மொபைல் வாங்குறவங்களுக்கு செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் தவறு என்னன்னா சார்ஜ். எல்லாருமே கேட்கக்கூடியது சார்ஜ். புதுசா மொபைல் வாங்குனதுமே வந்து 6 hours 8 hours சார்ஜ் போடணுமா அப்படிங்கிற கேள்விதான். இது வந்து எல்லாமே செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, புதுசா மொபைல் வாங்கியிருக்கோம் அதனால ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து சார்ஜ் ஏறணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா மொபைல் வாங்கும் போது இப்ப எல்லார் மொபைலையும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே சார்ஜ் பண்ணி தான் வருது. ஸோ அந்த சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாருங்க. ஒரு சில மொபைல பாத்தீங்கன்னா 50%, 60%, 70% வரைக்கும் இருக்குது. 70%, 60%னா அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ மேக்சிமம் வந்து நீங்க 90% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 30 லெவலுக்கு வச்சுக்கோங்க. 30க்கு கீழே 10க்கு கீழே போயிடுச்சுனாலே அந்த ரெட் கலர் சிம்பிள் வந்தாலே உங்க பேட்டரி வந்து டவுன் ஆயிரும். ஸோ இந்த பேட்டரியை பத்தி நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு வீடியோ கூட பாத்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கல அப்புறம்னா மேல ஐபேட்ல கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெண்டாவதா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, பழைய ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்க அதுல மெமரி கார்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மெமரி கார்டை எடுத்து உடனே புதிய மொபைல் வாங்கணும் அதுல இன்சர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பழைய மெமரி கார்டுல வந்து சில போட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் நிறையவே இருக்கும். அதுல வந்து ஒரு சில நேரங்களா வைரஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா புதிதாக அந்த மொபைல்ல வந்து நீங்க மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வைரஸ் வந்து புது மொபைலும் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஓல்டு மெமரி கார்டை யூஸ் பண்றீங்கன்னா அதை உடனே ஃபார்மட் அடிச்சுட்டு அந்த மெமரி கார்டை நீங்க புது மொபைல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த மெமரி கார்டை யூஸ் பண்ணும் போது அதை செக் பண்ணி பாருங்க, அதோடைய ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்குதுங்கிறத. அந்த ஸ்பீடை பார்த்து நீங்க மெமரி கார்டை யூஸ் பண்ணலாம். ஸ்பீடு வந்து ரொம்ப டவுனா இருக்குன்னா அந்த மெமரி கார்டை தூக்கி போட்டு புதிய மெமரி கார்டை வாங்கிக்கலாம். ஸோ புதிய மெமரி கார்டை வந்து ஸ்பீடா அதிக ஸ்பீடு உள்ள மெமரி கார்டை வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மொபைலுடைய ஸ்பீடும் கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும். ஸோ புதிய மெமரி கார்டுடைய ஸ்பீடு வந்து எப்படி வாங்குறது, ஸ்பீடு வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு தெரியலன்னா இந்த மெமரி கார்டை பத்தி வீடியோவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல ஐபேட்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூன்றாவது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, பெரும்பாலானவர் வந்து 10,000 15,000 செலவழிச்சு ஒரு புதிய மொபைல் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு டெம்பர் கிளாஸ் பேக் கவர் வந்து போட மறந்துடுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு போட்டுக்கிடுவோம், 1 நாள் கழிச்சு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி தவறை வந்து பண்ணாதீங்க. வாங்கின அடுத்த நிமிஷமே வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ல போய் வாங்கிருங்க. அப்படி இல்லைன்னா மொபைல நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா அதோட சேர்த்து டெம்பர் கிளாஸ் பேக் கவர் அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ல வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்ம எதிர்பாராத விதமாக கை நழுவி கீழே விழுந்தாலோ இல்ல நம்ம டேபிள் வச்சு திடீர்னு நம்ம வந்து யாரோ வந்து தட்டி விட்டாலோ மொபைல் வந்து சட்டுன்னு உடஞ்சிரும். சோ இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க டெம்பர் கிளாஸ் பேக் கவர் இதை ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. மொபைல் ஆர்டர் போடும்போது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ நான்காவது தவறு என்னன்னா, புதுதா மொபைல் வாங்கினதுமே நம்மளுடைய மொபைல் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும், வைரஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆன்டி வைரஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து உடனே வந்து மொபைல இன்ஸ்டால் பண்ண நினைப்பாங்க. சோ அந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பேட்டரிய வந்து அதிகமா டவுன் எடுத்துக்கிடும். பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால அந்த ஆப் இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல. ஏன்னா புதிதா நீங்க மொபைல் வாங்கினாலே எந்த வைரஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதனால பல பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் தான். இந்த மாதிரி தவறை நீங்க பண்ணாதீங்க. சோ அடுத்ததான் பாக்குறது மொபைலுடைய லாக். பெரும்பாலும் வந்து புதுசா மொபைல் வாங்குறாங்க, வாங்கின அடுத்த செகண்டே வந்து லாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ ஸ்கிரீன் லாக்கோ பின் லாக்கோ இல்ல பேட்டர் லாக்கோ இதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மொபைல உங்களை தவிர வேற யாருமே எடுக்க முடியாது, அப்படி எடுத்தா கூட லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருவாங்க. சோ இது வந்து ரொம்ப உங்க மொபைல் வந்து சேஃபா செக்யூரா இருக்கும். அதனால லாக் பண்ணாம மட்டும் இருக்கவே இருக்காதீங்க.
சோ இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஸ்மார்ட் போன் புதுசா வாங்கினதுக்கு அப்புறம் புதிதா ஒரு கான்டாக்ட் எல்லாம் சேவ் பண்ணுவாங்க, இல்லன்னா சிம் இன்சர்ட் பண்ண போறோம், சிம் சேவ்ல இருக்கக்கூடிய மெமரியில இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து போன் ஸ்டோரேஜ்ல நிறைய பேர் வந்து சேவ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி சேவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல மொபைல் வந்து ஃபார்மட் அடிக்கும் போதோ இல்ல மொபைல் வந்து மிஸ் ஆகும் போதோ நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்க கூகுள் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதன் மூலமா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த தவற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூகுள் கான்டாக்ட்ஸ் சேவ் பண்ணாம போன் மெமரியில வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த தவற வந்து பண்ணவே பண்ணாதீங்க. சோ அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, புதிதா மொபைல் வாங்கிட்டோம், வாங்கினதுக்கு அப்புறம் அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்கும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்டேட்ல ஆன்ல இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்ல இருந்துச்சு அப்புறம்னா நீங்க உங்களுடைய மொபைல் எப்பெல்லாம் வந்து அப்டேட் வருதோ அப்பெல்லாம் வந்து செட்சிங் ஆகிட்டு இருக்கும். இதனால உங்களுடைய பேட்டரி வந்து டவுன் ஆகும், நெட் ஆன் பண்ண செகண்ட் வந்து உங்களுடைய டேட்டா வந்து அதிகமா செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இந்த மாதிரி நீங்க ஆன் பண்ணி இருந்திருந்தா உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ ஆன் பண்ணி வைக்காதீங்க, இந்த தவற பண்ணாதீங்க. சோ அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, மொபைல் வந்து வாங்கின செகண்ட் வந்து கூகுள் பிளே ஸ்டோர நிறைய பேர் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அதுல செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ப்ராடக்ட் இருக்கும், அது ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா ஆப்பையும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல ஏதாவது வந்து வைரஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்டிமேட் போகும். அதனால இந்த இது வந்து ப்ரொடக்ட் எதுவுமே வந்து ஆன்ல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அது உங்க மொபைல இருக்கக்கூடிய ஆப் வந்து ரொம்ப சேஃபா செக்யூரா இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய பேர் வந்து இதை பண்ணிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். சோ அதை செக் பண்ணுங்க, ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. சோ அடுத்ததாக நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, புதிதா ஸ்மார்ட் போன் வாங்கினதுக்கு அப்புறம் யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும் போது அதுல ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. சோ ரூட் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி நிறைய பேர் அதுல பாப்பாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பெரும்பாலும் வந்து புதிய போன்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்க போன் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இது ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. இந்த தவற வந்து கண்டிப்பா பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தவறுகள் என்னன்னா, பெரும்பாலான மொபைல்ல வாங்கும் போதே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டை ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி இருக்கும். சோ ஃபேஸ்புக்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே இல்ல. சோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட்டை லாகின் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஃபேஸ்புக் ஆப் வந்து டிஃபால்ட்டே மொபைல இருக்குதுன்னா அதனுடைய மெமரி வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமா எடுத்துக்கொடும். அதனால நம்மளுடைய மொபைல் வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொபைல் வந்து ஸ்லோவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபேஸ்புக் ஆப் தான். ஸோ அதுக்கு பதிலாக ஃபேஸ்புக் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ்புக் லைட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க குரோம் ப்ரௌசர்ல கூட ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். சோ அடுத்ததான் பார்க்கக்கூடியது டிரைவ் அண்ட் கூகுள் போட்டோஸ். இது ரொம்ப பேர் யூஸ் பண்றது இல்ல நினைக்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து இது யூஸ் பண்ணாம இருக்காங்க. பெரும்பாலும் வந்து மொபைல வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ் முக்கியமானது இருந்துச்சுன்னா கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் போட்டோஸ்ல இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஜூலை 10க்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து முற்றிலுமா நிறுத்த போறாங்க. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா முக்கியமான போட்டோஸ் எல்லாமே நீங்க டைரக்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சிலர் இதை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். சோ நிறைய பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுடைய மெமரியில இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் கம்மி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்ததாக நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, மொபைல் வாங்கின அடுத்த செகண்டே வந்து ஜிமெயில் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைலே வந்து யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு கூகுள் பிளே ஸ்டோர்ல போறீங்கன்னா ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜிமெயில் வந்து கண்டிப்பா வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதிதாக வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியாதவங்க தெரிஞ்சவங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்க மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரொம்பவே ரொம்ப யூஸ் ஆகும். உங்க மொபைலை வந்து அடுத்த செகண்ட் இன்னொரு மொபைல் மூலமா ஃபைன் பண்ணி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எப்படி இதை வந்து ஃபைன் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற விவரங்கள் தெரியலனா இதை பத்தி நம்ம ஒரு வீடியோவும் சொல்லிடுறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐபட்ல கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால உங்க மொபைல வந்து புதுசா வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க இல்ல ஆல்ரெடி நீங்க ஜிமெயில் வச்சிருக்கீங்கன்னா அதனுடைய மெயில் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, இதை வந்து
கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ண விஷயங்கள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில் ஐடி வச்சிருக்காங்க, பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்காங்க. பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்மோட சேர்ந்து தான் போவோம். ஸோ மொபைலில் வரக்கூடிய ஓடிபி வந்து உங்களால் எடுக்க முடியாது. அதனால பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மொபைல வந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த தவறு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அடுத்து நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, மொபைல் வாங்கின அடுத்த செகண்டே வந்து பில்ல வந்து தூக்கி கீழே போடுறாங்க. அதாவது பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ல போய் வாங்குறீங்கன்னா ஒரு பில் கொடுப்பாங்க, அந்த பில்ல வந்து ரொம்ப பத்திரமா சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் அந்த பில்ல பாத்தீங்கன்னா ஐஎம்இஐ நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சுதான் நம்ம வந்து மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா பில்லு வந்து கண்டிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. அதனால வந்து மொபைல் வாங்கின பில்ல வந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது, நீங்க மொபைல் ஆன்லைன்ல வாங்கிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ வாங்கியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தாலே போதும், அந்த ஆர்டர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பண்றது இல்லை. அந்த மாதிரி நீங்க பில்ல வந்து சேஃபா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்ப புதிய மொபைல் வாங்கும் போது நிறைய பேர் செஞ்சக்கூடிய தவறுகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது தவறுகள் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதிதா யாராவது மொபைல் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து சில தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த தவறுகள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மூலமா நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.